இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். நமக்கு கிடைச்சது வந்து இதோட போட்டோ காப்பிங் இருக்கு. இப்போ இதை சம்மந்தப்படுத்தி தான் நம்ம இந்து சமய அறநிலைத்துறை கிட்ட கேட்டிருக்கோம். இத்தனை ரொம்ப பாரம்பரியமான மடம் இது, எங்களுக்கான செப்பு பட்டையா இது இருக்கு. இப்போ எங்களுக்கு சாமி வந்து வைகாசி சார திருவிழால எங்க மடத்துக்கு வந்துட்டு தான் போகணும். இது வந்திருக்கு, 18 சாதியும் வந்து இங்க சாப்பிட்டுட்டு போன இடம் தான் இது. தொழில் வாரியாக தான் பிரிஞ்சு இன்னைக்கு வந்து தனித்தனியாக மடம் வச்சுக்கிட்டாங்க. ஆனால் ஆதியில் வந்து நம்ம மடத்துல தான் 18 சாதியும் வந்து சாப்பிட்டுட்டு போவாங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லா மடத்துக்கான மூல இது வந்து நம்ம இது தான். அந்த லெட்டர் கொடுத்ததுக்கான காப்பி இது. இது வந்து ஃபஸ்ட்டு எழுதணும், அப்புறம் டைப் பண்ணி கொடுத்துட்டோம். இந்த லெட்டர் பேப்பில் எழுதி டைப் பண்ணி கொடுத்துட்டோம் அருங்கலைத்துறை ஆஃபீஸர்கிட்ட. அதோட ரஃபா எழுதுனது இது, இது அதோட ஜெராக்ஸ். இந்த சைன் எல்லாம் கொடுத்துருக்கோம். அவர் வந்து நமக்கு குறுகிய காலகட்டம் இருந்ததுனால அவங்க நோட்டீஸ் பிரிண்ட் பண்ணிட்டாங்க. அச்சகத்தை கொடுத்ததுனால நமக்கு டைம் அவங்களால் அலாட் பண்ண முடியல. அடுத்த வருஷத்துல வந்து நமக்கு டைம் ஒதுக்கி தர, உங்க மடத்துக்கு வந்துட்டு போற மாதிரி நாங்கள் ஏற்பாடு பண்ணி தரோம்னு அந்த அதிகாரி வந்து நமக்கு வாக்கு கொடுத்துருக்காரு, உறுதி அளிச்சிருக்காரு. இப்போ இவ்வளோ சிறப்பு இருக்குது நம்மக்கிட்ட. நம்ம அதை வந்து கரெக்டான முறையில் நம்ம எல்லோரும் ஒருங்கிணைஞ்சு நம்மளோட பண்பாடு பாரம்பரியத்தை நம்ம காப்பாற்றணும். மேலே நம்ம வேறு எந்த இதுக்கும் இல்லாமல் நம்ம சாதிக்கு தான் அந்த முதல் உரிமை இருந்திருக்கு. அதுக்கான ஆதாரம்லாம் இருக்குது. நம்ம ஆளுங்க இங்கே வராமல் விட்டு போனதுனால அந்த முறையை வந்து நம்ம பின்பற்றலை. இப்போ இனி வருங்காலத்தில் நமக்கு இருக்கிற ஆதாரமும் சரி, இனி நம்ம சேகரிக்க ஆதாரங்களையும் வச்சு நம்மளோட உரிமைகளை வந்து அரசிடம் கேட்போம். நம்மளும் வந்து அந்த அளவுக்கு நம்மளும் வந்து டெவலப் ஆகணும். நம்ம மடமும் டெவலப், மற்ற மடம்லாம் பாருங்க நம்மளது எப்படி இருக்கு. இவ்வளோ ஒரு இடம், பெரிய மடம் இருக்கு. இதை வந்து நம்ம நல்லா அழகாக கட்டி எழுப்பி நம்ம ஆளுங்க ஒற்றுமையாக இருந்து செயல்பட்டு நம்மளோட மெயினாக நம்மளோட பாரம்பரியத்தை நம்ம காப்பாற்றுவோம். இவ்வளவு சிறப்பு வந்து இங்கே வேறு எந்த சாதிக்கும் கிடையாது. நம்ம சாதிக்கு மட்டும்தான். இன்னொன்று, 3 மாவட்டத்தையும் வந்து ஒருங்கிணைக்கிற ஒரு சென்ட்ரல் பிளேஸ் இது. நம்ம ஒரு மைய பகுதியில் இருக்கோம். ஸோ இப்போ சேலம், நாமக்கல், ஈரோடு, இந்த 3 மாவட்டத்தோட மக்களை ஒருங்கிணைக்கிற ஒரே ஒரு இடம் எதுனா இந்த மடம் ஒன்று தான். இது மூலியமாக தான் நம்ம ஒற்றுமையாக இருக்க முடியும். இதை பயன்படுத்திட்டு நம்ம சமூகம் எவ்வளோ வளர்ச்சி அடைய முடியுமோ, நம்ம வரலாற்று பாரம்பரியத்தையும் நம்ம காப்பாற்றிட்டு நம்ம சமூகத்தையும் வளர்ச்சி கொண்டு வரணும். இந்த மடத்தை வந்து நம்ம நல்லபடியாக செயல்படுத்தி வந்தாலே நம்மளோட வளர்ச்சி வந்து நல்லா இருக்கும். சமூகத்துக்கான வளர்ச்சி வந்து நல்லா இருக்கும். மற்ற சமுதாயத்தை விட இந்த 3 மாவட்டமும் சேர்ந்து இருக்கிற மாதிரி இந்த மாதிரி. நன்றி. மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம மூவி இந்த டிவி என்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க.